தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கொரோனா தடுப்பூசியான கோவாக்சினுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதால் தடுப்பூசி போட வந்தவர்கள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. தமிழகத்தில் கொரோனா இரண்டாவது அலை வேகமாக பரவி வருகின்றது. அனைவரும் கொரோனா தடுப்பூசி போட்டுக் கொள்ள வேண்டும் என்றும் அரசும் சுகாதாரத்துறையும் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது. தற்போது 45 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு தடுப்பூசி போடப்பட்டு வருகின்றது. இந்நிலையில் தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கொரோனா தடுப்பூசியான கோவாக்சினுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இதனால் தடுப்பூசி போட மருத்துவமனைக்கு வந்தவர்கள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர். தடுப்பூசி எப்பொழுது மருத்துவமனைக்கு அரசால் அனுப்பி வைக்கப்படும் என்று தெரியவில்லை என்று மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. உயிர்காக்கும் மருந்துகளின் வரிசையில் ஒன்றான கோவாக்சின் மருந்திற்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதற்கு பல்வேறு தரப்பினரும் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். பொதுமக்களுக்கு கொரோனா தடுப்பூசி போடுவதற்காக நடவடிக்கைகளை அரசு விரைந்து எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது குறிப்பிடத்தக்கது.